வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோயம்புத்தூர் விகே கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, பீட்ரூட் இட்லி, கேரட் இட்லி. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போல்லாம் பார்த்தா இட்லியே வேண்டாம், தோசை தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. என்னென்ன வேணும் அப்படின்னா, ரெண்டு கேரட் பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு பீட்ரூட் பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டுக்குமே தனித்தனியாக அரை அரை கப் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே நம்ம தனியாக தான் அரைச்சி மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் ரெண்டுக்கும் நான் இப்போது அரை அரை கப் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ காயை வந்து ரொம்ப சிறு சிறுசாக கட் பண்ணணுங்கிறது இல்லை, ஏன்னா நம்ம வந்து அரைச்சி தான் இதில் வந்து மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் பெரிய பெரிய பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எங்கள் வீட்டு குட்டி இந்த மாதிரி டிஷ்ஷு செய்கிறதுனாலே வந்து உட்காந்துக்குவாங்க பக்கத்தில். எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு நல்லா பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ரெண்டு இட்லி சேர்த்தியே சாப்பிடுவாங்க. பாருங்கள், கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பீட்ரூட் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டையும் அதே மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம், ஏன்னா இதையும் நம்ம அரைச்சி தான் மாவு கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டிக்கு காய்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இறங்கவே இறங்காது, ஆனால் இட்லினா பிடிக்கும். இந்த மாதிரி காயை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா இட்லியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே காயும் சேர்ந்து அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குட்டீஸ் வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ வந்து நான் காய் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன், தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா ரெண்டுலேயுமே இன்னும் கொஞ்சம் காய் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒவ்வொன்றா வந்து அரைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் கேரட் அரைக்க போகிறேன். கேரட் எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி கலக்கி இந்த மாதிரி அடைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கப் எடுத்து வச்சிருந்த மாவில் இந்த நான் மிக்ஸை உள்ளே ஊற்றி நல்லா கலக்கிக்க போகிறேன். நீங்கள் அப்படி கலக்கவே உங்களுக்கு வந்து மாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிறது தெரியும். நீங்கள் இதை பண்ணும்போது குட்டீஸ் பக்கத்தில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா அவங்களும் இதை பார்ப்பாங்க, பார்க்க பார்க்கவே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். அடுத்தது பீட்ரூட் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பீட்ரூட் பாருங்கள், குட்டி தான் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து அதே மாதிரி இன்னொரு கப் மாவு எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீட்ரூட் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் தோசையும் ஊற்றலாம், நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி இட்லி தான் எப்படின்னு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ ரெண்டு மாவுமே ரெடி ஆயிடுச்சு, கேரட் மாவு, பீட்ரூட் மாவு. உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இப்போ எப்படி இட்லி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு மூணு இட்லி தான் ஊற்றுறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சிறுசாக வேணாலும் ஊற்றிக்கலாம். அடுத்தது பீட்ரூட் இட்லி. பாருங்கள், நம்மளுக்கே பார்த்தா அடடா எப்படா இட்லி ரெடி ஆகும் அப்படின்னு தோணுது இல்லையா. இப்போது நம்ம இட்லி ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே அந்த போக அதாவது ஆவி வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும்.
நார்மல் இட்லி ஊற்றுற டைம் தாங்க. இப்போது அதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து தேங்காய் சட்னி செய்கிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு கப் துருவின தேங்காய், 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, இஞ்சி 2 துண்டு, பூண்டு 2 பல், 1 பச்சை மிளகாய். இதுதாங்க தேவையான பொருட்கள். இதோட சைட் டிஷ்க்கு இது நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கு தேவையான அளவு உப்பு, இது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இட்லி ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் இட்லி பாருங்கள், நல்லா பஞ்சாட்டாக வெந்து வந்திருக்கு. கேரட் இட்லி, இது நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ரெடி பண்ணி வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் வந்த பசிக்கு நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அடடா ரெடி பண்ணிட்டாங்களா, இன்றைக்கி பீட்ரூட் இட்லியா கேரட் இட்லியான்ட்டு ஒரே ஜாலியாக சாப்பிடுவாங்க. சைட் டிஷ்ஷான சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.